வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஊட்டச்சத்து நிபுணர் அருண் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருஞ்சீரகத்தின் மருத்துவ பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து பிளாக் குமின் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கருஞ்சீரகத்தை. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நன்மைகள் உண்டு. முக்கியமாக கருஞ்சீரகத்தை வந்து ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் வந்து பெரும்பான்மையான நோய்க்கு வந்து மருந்தாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பலவித சத்துக்கள் வந்து இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா, புரதம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கால்சியம், காப்பர், ஜிங்க், வைட்டமின் B1, B2, B3 போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்துள்ளது. இதை சாப்பிட்றது நமக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட நோய்களை வந்து குணப்படுத்துறதாக வந்து சொல்கிறாங்க, பலவித ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் எடுத்துக்கொள்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொதல் பார்த்தீங்கன்னா, வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வளிக்கக்கூடியது வந்து இந்த கருஞ்சீரகம். எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வந்து வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு கலக்கி அதை இனிப்புக்கு வந்து தேனோ இல்லை பனங்கருப்பட்டியோ வந்து கலந்து நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், வயிற்று வலி போன்ற பிரச்சனைலாம் வந்து குணமாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இறைப்பேடு வந்து பேக்டீரியா தொற்று போன்ற பிரச்சனைலாம் இருக்கும், அவங்களாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் வந்து நல்லா குணப்படுத்தும். அப்புறம் வந்து வயிறை வந்து சுத்தப்படுத்தும். சில பேருக்கு குடற்புழு, அதாவது குடலில் வந்து புழு இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்கிறது வந்து இந்த கருஞ்சீரகம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் அதாவது கால்சியம் ஆக்சலேட் வந்து ஃபார்ம் ஆகி அதனாலேயும் சிறுநீரக கற்கள் வந்து நிறைய வருது. அப்படி சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்கள் உள்ளவங்க வந்து என்ன பண்ணலான்னா, அரை டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடியை வந்து மிதமான வெந்நீரில் கலந்து அதுக்கு வந்து இனிப்புக்கு தேனை வந்து இது பண்ணிவிட்டு காலையில் மற்றும் மாலை வந்து குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து இந்த சிறுநீரக கல்லும் மற்றும் பித்தப்பை கல் வந்து கரையிறது வந்து பார்ப்பீங்க, கண் கூட பார்ப்பீங்க. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா, தொடர் இருமல், சளி மற்றும் ஆஸ்துமா உள்ளவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை டீஸ்பூன் பொடி வந்து கருஞ்சீரக பொடி, அப்புறம் வந்து அரைத்த பூண்டு பேஸ்ட் வந்து அது கூட கலந்து நல்லா குழச்சி அது கூட தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், அதுக்கப்புறம் சளி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை வராமல் தடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூக்கடைப்பு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி, அதே வந்து சரி பண்ணும். நாலாவது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டயமண்டின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி தான் அரை டீஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடியை வெந்நீரில் கலந்து அதை மிதமான வெந்நீரில் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு வந்து குறைக்கும். அதாவது ரத்தத்தில் வந்து கெட்ட கொழுப்பு எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு இருக்கும், அப்புறம் வந்து ட்ரைக்ளிசரைட்னு சொல்லுவாங்க, அது ட்ரைக்ளிசரைட் வந்து கொழுப்பில் எரியப்படாத கலோரிகள் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும், அதையும் வந்து குறைச்சிரும். மேலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருதய அடைப்பு வராமல் தடுக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, பெண்களின் கருப்பையினை வந்து வலிமையாக்கும். ஆமாங்க, அதாவது கருஞ்சீரக பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து கருஞ்சீரக பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து சுடுநீரில் கலந்து பனங்கருப்பட்டியை போட்டு கலந்து நம்ம குடிக்கும்போது பெண்களுக்கு வந்து கருப்பையின் வந்து வலிமையாக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிகப்பெரிய மிக கொடிய நோயான புற்றுநோயை வந்து குணமாக்கும். புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து போராடுற சக்தி வந்து கிடைக்கும் நமக்கு. ஏழாவது பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து வீக்கம் ஏற்படும், ரத்தக்கட்டு, ரத்த கசிவு, ரத்தம் உறைதல் போன்ற பிரச்சனைலாம் வந்து வரும். அவங்களாம் வந்து இந்த கருஞ்சீரகத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் அந்த மாதிரியான பிரச்சனை வந்து வராது, தடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரக எண்ணெய், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து கட்டி கட்டியாக கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆகும், நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க கட்டி கட்டி அங்கங்கே கொழுப்பு ஃபார்ம் ஆகும். அவங்க என்ன பண்ணலான்னா அந்த அரை ஸ்பூன் கருஞ்சீரக எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உணவில் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி வந்து கரையும் அதாவது பல ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரக எண்ணெய் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், தேமல் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைலாம் வந்து இருக்கும், அவங்களுக்கு வந்து கருஞ்சீரக எண்ணெய் வந்து அதில் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து குணமாகும். பத்தாவது பார்த்தீங்கன்னா, முகம் பொலிவாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் வந்து வாடி போயிருக்கும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரக பொடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் கூட கலந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணி வந்தால் நமக்கு வந்து முகம் வந்து பொலிவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நன்மை தரக்கூடிய அந்த கருஞ்சீரகத்தை வந்து யாரையெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிடக்கூடாது, அந்த கர்ப்பிணி அதை கருத்தரித்த நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் 10 வயதுக்கும் குறைவான உள்ள குழந்தைக்கு வந்து கொஞ்சமாக கொடுக்கலாம், ஒரு சிட்டிக்கு மட்டும் தரலாம், அதிகமாக தரக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.